ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஷோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஷோ பிளேரும். நாம இதுக்கு முன்னா ஃபுஜிகையோ ஃபுஜியோ கிரியேட் பண்ண அனிமி சீரீஸ்ல இருந்து நிறைய கேரக்டர்ஸை பத்தி பேசியிருக்கிறோம். இப்போ முதல் தடவையா அவரோட கேரக்டர் தவிர வேறொரு கேரக்டரை பத்தி பேச போறோம். அதுதான் யோஷிடோ கிரியேட் பண்ண கிரையான் சின்சான்ங்கிற கார்ட்டூன்ல வர்ற ஹிரோஷி நொஹாரா. சாரி, இது ஜப்பான்ல வச்ச பேரு. நம்ம இந்தியன் டப்பிங் ஆர்டிஸ்ட் இவருக்கு வச்ச பேரு ஹாரி நொஹாரா. சொல்ல போனா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்னு சொல்லலாம். மத்த குடும்ப சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய நேரம் ஹீரோ கூட டிராவல் பண்றதுமே காட்டப்பட்டிருப்பாங்க. ஆனா சின்சான்ல மட்டும் ஹாரிய அதிக நேரம் யோஷிடோ காணிச்சிருப்பாரு. இதுக்கு நிறைய பின் காரணங்களும் இருக்குது. அவர் வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்களையும் ஹாரி மூலமா சொல்ல ட்ரை பண்ணிருப்பாரு. சோ அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சொல்லலாம். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா ஹாரி நொஹாராவோட வாழ்க்கை வரலாறை ஃபுல் டெப்தா பார்க்க போறோம். அதுவும் கிரியேட்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க போறோம். யோஷிடோவோட அப்பா வந்து கிராமப்புறத்துல வளர்ந்து அதுக்கப்புறமா நகரப்புறத்துக்கு வந்தவரா இருந்திருப்பாரு. அதனாலதான் ஹாரியையும் கிராமப்புறத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு மாறுற ஒரு ஆளாவே டிசைன் பண்ணிருப்பாரு. பிகாஸ் தமிழ்நாட்டுல சொல்லுவோம்ல ஒரு வேர்ட், கள்ளங்க படம் இல்லாத ஆளுன்னு சொல்லிட்டு, அந்த வார்த்தையை ஹாரியை வச்சு அழகா டெலிவரி பண்ண நினைச்சிருப்பாரு. ஹாரியே சில சீன்கள்ல சொல்லியிருப்பாரு அவரோட சைல்ட்ஹுட் தான் அவரோட மறக்க முடியாத நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாரி அவரோட சின்ன வயசுல பாக்குறதுக்கு அப்படியே சின்சான் மாதிரியே இருந்திருப்பாருன்னு சொல்லலாம். இவர் பிறந்த பிளேஸா காணிச்ச பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜப்பானோட ஒமகாரிங்கிற சிட்டியில இருக்க கூட அக்கிட்டாங்கிற பிளேஸ் தான். இந்த பிளேஸோட பிரதான தொழிலே விவசாயம் தான். சோ இவர் ஒரு விவசாயியோட குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறதா தான் யோஷிடோ சீரீஸ்ல மென்ஷன் பண்ண நினைச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல அவனோட அப்பா கூட ஃபிஷிங் போறது தான் அவருக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமாவும் இருக்கும் அப்படிங்கறதையும் சீரியஸா மென்ஷன் பண்ணிருக்காரு. அண்ட் இவருக்கு பிடிச்ச கேம் பேஸ்பாலாவும் அந்த டைம்ல அமைஞ்சிருக்குது. பட் அவரோட சைல்ட்ஹுட்டை தவிர மத்த எந்த இடங்கள்லயும் பேஸ்பால் விளையாண்டது மாதிரி சீரீஸ்ல காணிச்சிருக்க மாட்டாங்க. சில ஃபைட் சீன்ல மட்டும் அவர் பேஸ்பால்ல எப்படி பேட்டிங் பண்ணுவாங்களோ அதே மாதிரி எதிரிகளை அடிக்கிறது மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு யோஷிடோ. அண்ட் சீரீஸ்ல மிட்சிக்கு முன்னவே இவர் அவரோட ஸ்கூல் டேஸ்ல வேறொரு பொண்ணை லவ் பண்ணது மாதிரியே சீரீஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த லவ் பிரேக்அப் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரோட காலேஜ் லைஃபை முடிச்சுட்டு சிட்டிக்குள்ள நுழையிறாரு. அப்போ அவர் என்டர் ஆன பிளேஸ் தான் ஜப்பான்ல சைட்டாமால இருக்கக்கூடிய கசுகாபே அப்படிங்கிற ஒரு பிளேஸ். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபுட்டபா சோஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல தான் இவர் வேலைக்கு சேர்றாரு. அதுவும் சேல்ஸ்மேனா அவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கு ஜாப்பனீஸ்ல கக்கா குறிப்பா சேல்ஸ்ல நிறைய விஷயங்கள் போய் செல்ல வரணும். பட் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு நேர்மையான வழியில தான் ஹாரி சீரீஸ்ல நடந்திருப்பாரு. அதனாலேயே கூட அவர் அதே பொசிஷன்ல ரொம்ப வருஷத்துக்கு மேல இருக்கிறது மாதிரி சீரீஸ்ல காணிச்சிருப்பாங்க. அதாவது சராசரியா ஜப்பான்ல இருக்கக்கூடிய 9-to-5 ஒர்க் பண்றவங்க இந்த மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத ஆத்தர் வெளிப்படுத்த நினைச்சாரு. அதுதான் ஹாரி மூலமாவும் வெளிப்படுத்திருக்காரு. பேசா பாத்தீங்கன்னா ஹாரி வந்து ரொம்பவே நல்ல கேரக்டரா இருந்திருப்பாப்ல. இருந்தாலும் அவனுக்கிட்ட ஒரு சில கெட்ட பழக்கங்களும் வந்திருக்கும். அதுலயும் குறிப்பா இந்த கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு வந்திருக்கும். அதுக்கு மெயின் காரணம் அவனோட கம்பெனியோட பாஸும் கொலிக்ஸும் தான். அவங்க தான் ஹாரிய கட்டாயப்படுத்தி குடிக்கவும் வச்சிருப்பாங்க, சிகரெட்டும் பிடிக்க வச்சிருப்பாங்க. இந்த சமயத்துலதான் அவனோட 29th வயசுல மிட்சிய மீட் பண்ணுவான். தென் அவளை மேரேஜும் பண்ணிப்பான்னு சொல்லலாம். அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு வருஷத்திலேயே சின்சானும் பிறக்கிறது மாதிரி தான் சீரீஸ்ல காணிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம் சின்சான் அந்த வீட்டில் வந்து பிறந்தது அந்த குடும்பத்துக்கே கஷ்டம்னு சொல்லிட்டு. சொல்ல நிறைய விஷயங்கள்ல டைரக்டாகவே சின்சான் நிறைய குறும்புத்தனங்களை பண்ணி அவருக்கு வீட்லையும் ஆஃபீஸ்லையும் நிம்மதி இல்லாத மாதிரி தான் காணிச்சிருப்பாங்க. லைக் சில நேரங்களில் ஆஃபீஸுக்கே ஃபோன் அடித்து மிக்ஸி அவனை தொந்தரவு பண்ணுறதும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சின்சான் அவனை போட்டு தொந்தரவு பண்ணுறதும் நிறைய விஷயங்கள் அவனுக்கு காண்டாயத்திருக்கும். குறிப்பாக அவனோட ஆஃபீஸ் ஒர்க்கை வீட்டிலேருந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அமைதி அமைதிங்கிறத பேசி தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமைதி அமைதி அமைதியோ அமைதி
அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு டைரக்டாக என்ன ரெப்ரசன்ட் பண்ணுனா, சின்சான் வந்து நொகாராவுக்கு ரொம்பவே கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆத்தர் மறைமுகமாக நிறைய விஷயங்களை சின்சான் பிறந்ததுக்கு அப்புறம் ஹிரோஷி வாழ்க்கையில செய்ய நினைச்சிருப்பாரு. அதுல ஒண்ணுதான், அவர் எவ்வளவுதான் டயர்டா வீட்டுக்குள்ள வந்தாலும் சின்சானையும் ஹிமாவரையும் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷமா இருக்க தொடங்கியிருப்பாரு. குறிப்பா ஆத்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நைட் லைஃபை ரொம்பவே விரும்பக்கூடிய ஆளாவே மாறியிருப்பார்னு சொல்ல வருவாரு. இந்த கிரெடிட் சின்சானுக்கு மட்டும் போகக்கூடாது, ஹிமா வரைக்கும் சேர்த்து தான் போகணும். ஏன்னா ஹீமாவாரி பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னிருந்தே அவர் சிகரெட் பிடிக்கிறத விட்டது மாதிரி எழுதியிருப்பாரு ஆத்தர். ஸோ அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே சூப்பர் க்யூட்டா இருந்திருக்கும் சீரீஸ்ல. சின்சானை பத்தி நிறைய விஷயங்களை பொலிட்டிக்கலா இஷுடோ பேச நினைச்சிருக்கிறாரு அப்படின்னு நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பேன். என்னோட ப்ரீவியஸ் சின்சான் வீடியோ பார்த்திருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சின்சானை வச்சு பொலிட்டிக்கலா எந்த அளவுக்கு விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்காரோ, அதே மாதிரி ஒரு சராசரி அப்பா நம்ம ஊர்ல எப்படி இருப்பாரோ அதே மாதிரியான ஒரு கேரக்டரை வடிவமைச்சிருப்பாரு மூலமா. ஆனா அந்த கேரக்டர் நம்ம அப்பாவோடையும் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணும் சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணியிருக்காரு. அதனாலதான் நிறைய இடங்கள்ல அவனோட கிண்டர் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத விடையும் ஹாரி சின்சானுக்கு ஹெல்ப் பண்றதுமே காணிச்சிருப்பாங்க. மிச்சி என்னதான் தொந்தரவு கொடுத்து அவனோட சம்பளத்துல பாதியை ஷாப்பிங் பண்ணி கரைச்சாலுமே அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிச்ச சம்பளத்துல எப்படி வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய ஒரு ஆளா கிரியேட் பண்ணிருப்பாரு. மிச்சி பயங்கரமான சப்போர்ட்டிவ் கேரக்டர் தான், இருந்தாலும் கூட அவங்களோட தேவையை தள்ளி வச்சுட்டு குடும்பத்துக்கு என்னதுன்னா, ஹாரிக்கு இன்னொரு அண்ணனும் இருந்திருப்பான். அவனோட நேம் என்னன்னா செமாஷி நொகாரா அப்படிங்கிறது தான். இந்த கேரக்டரை ஆக்சுவலா யோஷிடோ யோசிச்சிருக்கவே மாட்டாரு, இப்படி ஒரு கேரக்டரை வைக்கவும் நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா சீரீஸ்ல ஹாரியுடையும் ஒரு மக்கான ஆள் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இயர் 2020ல தான் இந்த கேரக்டரையே கிரியேட் பண்ணிருக்காங்க. உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். பட் இந்த கேரக்டரை 2020ல் மங்காவில் பப்ளிஷ் பண்ணும்போது பயங்கரமான எதிர்ப்பு இருந்துச்சு இந்த கேரக்டருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஹாரி அந்த டைம்ல ரிலீஸ் ஆன எபிசோட்ஸ்ல ரொம்பவே டிப்ரெஷனாக இருந்திருப்பான். ஏன்னா அவனோட ஒர்க்கோட ப்ரெஷரும் அதிகமாக இருந்திருக்கும், அவனால் நினைச்ச அளவுக்கு முன்னேறி இருக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் இந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேரக்டர் ஹாரியை விடையும் ரொம்பவே தாழ்ந்த நிலையில தான் இருந்திருக்கும். அதாவது இவன் ஊரில் விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பான், ஹாரி ஊர்ல இருந்து கசுகாபேக்கு வந்திருப்பான். இவனுக்கு கிட்டத்தட்ட 40 வயசு ஆகியுமே கல்யாணம் நடந்திருக்காது. கசுகாபே வந்தும் கூட ஒரு பொண்ணை ஃபாலோ பண்றது மாதிரி தான் மங்கள எழுதியிருப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி 2 குழந்தைகள் இருந்திருக்கும். ஸோ இப்படி ஹாரியை சூப்பரா காணிக்கிறதுக்காக கிராமத்திலிருந்து வந்த இந்த ஆளை டவுன் பண்ணி காணிச்சதுனால அந்த மங்கா ரிலீஸ் ஆகும்போது பயங்கரமான பரபரப்பாச்சு. இருந்தாலும் கூட இந்த மங்காவை தொடர்ந்து 2022ல் ஸ்பெஷல் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் எபிசோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எபிசோட்ல இடம் பிடிச்சிருப்பாரு. அதுல இடம் பிடிச்சவரும் மங்கால இருக்கக்கூடிய அதே கேரக்டர் தான் ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாரு ஒரு சில மாற்றங்களோட. யஷுடோ போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் பண்றது எனக்கு கரெக்டா தெரியல. அவர் லைஃப் கூட கனெக்ட் பண்ணி தான் இந்த கேரக்டர் எல்லாத்தையும் டிசைன் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு அப்புறமா வந்தவங்க கமோரிக்கலாக நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் முன்னே டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட சின்சானுக்கும் இப்போ டெலிகாஸ்ட் பண்ணப்படுற சின்சான் சீரீஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் அவங்களால பார்க்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் ஹாரி நொகராவை பற்றி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ரிலேட்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆத்தர் அதை நினச்சி தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச அனிமே கேரக்டர்ஸ் பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கேரக்டரை பற்றி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கும் அந்த கேரக்டர் பிடிக்குன்னா அதை பற்றின வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபொலி வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.